ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனியோட பதிவில் நம்ம வந்து துளசி கல்யாணம் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறை தான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் துளசி கல்யாணம் துளசி விவாகம் சொல்லிட்டு நிறைய பேர் இந்த வழிபாட்டு முறையை ஒவ்வொரு வருஷமும் கடைபிடிச்சிட்டு வராங்க புதுசா இந்த துளசி விவாகம் செய்யணும் இந்த பூஜை செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் ஏன்னா ரொம்ப விரிவாக இது எப்படி நம்ம தயார்படுத்திக்கணும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத விரிவாக உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த துளசி செடியை வந்து நம்ம சனாதன தர்மத்தில் வந்து மகாலட்சுமியாவையே பாவிச்சுட்டு வரோம் அதே மாதிரி மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் அதாவது துளசி தேவிக்கும் செய்ய போற இந்த கல்யாணம் தான் ஆஹ் துளசி கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விசேஷ வழிபாட்டு முறை இது எதுக்குன்னா எல்லா விதமான அதாவது திருமணம் கை கூடி வருவதற்கு குழந்தை பேரு கிடைப்பதற்கு சகல சௌபாகியங்களும் பெற்று செல்வம் நிறைந்து இருப்பதற்கு நோய் நொடிகள் நீங்குவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரார்த்தனைக்காக இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்யறது வழக்கம் ஒவ்வொரு வருஷமும் அதாவது தினைக்குமே துளசி பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படியே செய்ய முடியாதவங்க இந்த வருஷத்துல ஒரு தடவை வர்ற இந்த ஐப்பசி மாசம் அம்மாவாசை வருது இல்லையா அதுக்கு அடுத்த வர்ற பன்னெண்டாவது நாள் வந்து இந்த துளசி கல்யாணம் வரும் எப்பொழுதுமே அந்த துவாதசி திதி வருது இல்லையா ஏகாதசிக்கு அடுத்த நாள் நமக்கு வந்து தமிழ் முறைப்படி பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம்னு வரும் அதே மாதிரி மாதுவ முறைப்படி தெலுங்கு மக்கள் கடைபிடிக்கிறதுல பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் வந்துடும் ஸோ அதனால இது எப்போ வரும் அப்படின்னு கரெக்டாக கேட்டிங்கன்னா தீபாவளிக்கு அடுத்து வர்ற அமாவாசையிலிருந்து கணக்கு பண்ணிட்டு வரணும் அப்ப நம்ம ஏகாதசி ஃபர்ஸ்ட் வரும் அதுக்கு அடுத்த நாள் துவாதசி தான் இதை செய்யணும் எப்பப்ப செய்யலாம் காலையிலையா சாயங்காலமா எந்த டயத்தில் செய்யணும் அதுக்கு என்னென்ன பூஜை இருக்குது ஸ்லோகங்கள் இருக்குது அதே மாதிரி என்ன நெவேத்தியம் பண்ணணும் எப்படி வழிபாட்டு முறை அப்படிங்கிறத விரிவாக நான் உங்களோட இந்த பதிவில் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறச்சே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் அனுப்புகிற வீடியோஸ் உடனே கூட உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க இப்போ விரிவான பதிவுக்குள்ளே போகலாம் இந்த துளசி கல்யாணத்துக்கு நம்ம வந்து வீட்டு அதாவது நம்ம வெளியில் துளசி மாடம் வச்சுருந்தாலும் சரி இல்லை அந்த சமயத்தில் நம்ம பூஜை அறையில் எடுத்துன்னு வந்து சின்ன இப்போ துளசி தொட்டியை நம்ம வந்து பூஜை அறைக்கு எடுத்துன்னு வந்தும் செய்யலாம் இப்போ நம்ம வெளியில் செய்கிற பட்சத்தில் துளசி மாடத்துக்கு பக்கத்தில் கிருஷ்ணருடைய சிலையோ அப்படி இல்லைன்னா நெல்லி மரம் இருக்கு இல்லையா அந்த நெல்லி மரத்துலேருந்து ஒரு கிளையை உடச்சின்னு வந்து அதை நட்டு வச்சு ரெண்டுத்துக்கும் சேர்ந்து அப்பில் தான் நம்ம செய்யணும் வெறும் துளசி செடிக்கு மட்டும் செய்யக்கூடாது அப்படி இல்லை உங்கள் கிட்ட சால கிராமம் இருந்ததுன்னா அதையும் எடுத்துன்னு வந்து அதாவது நம்ம மகாவிஷ்ணுவாக ஒன்றா கிருஷ்ணர் மகாவிஷ்ணு சிலை படம் அப்படி இல்லைன்னா நெல்லிச்செடி இல்லைனா சால கிராமம் இதில் ஏதாவது ஒன்று பக்கத்தில் வச்சுட்டு தான் நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும் துளசி மாடத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணி தெளித்து அதுக்கு கோலம்லாம் போட்டு துளசி மாடத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன மனப்பலக மாதிரி வச்சு நம்ம கோலம் போடணும் அதுலேயும் அடுத்து விளக்குகள்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அதாவது ரெண்டு நெய் விளக்கு அதே மாதிரி நெல்லிக்காய் வந்து அஞ்சு எடுத்துக்கணும் அந்த அஞ்சு நெல்லிக்காய்க்கு மேலே விளக்கு ஏற்றுற மாதிரி ஒரு சின்ன குழி பண்ணி அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி குழி பண்ணி அது மேலே வந்து நெய்யிட்டு அதே மாதிரி கொஞ்சம் திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பஞ்சை வந்து இந்த மாதிரி சுருட்டி சின்ன சின்னதாக நம்ம திரி மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா கூட ரொம்ப கம்மியான நெய்லையே நம்ம விளக்கேற்றிடலாம் ஊற வச்சு வச்சிடணும் விளக்கேற்றத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு வச்சிடணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி துளசி மாடம் எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் இட்ற மாதிரி நம்ம துளசி செடிக்கும் மஞ்சள் குங்குமம் பூக்கள்ல அலங்காரம் செய்யணும் கிருஷ்ணருக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டு பூ அலங்காரம் செஞ்சு அதே மாதிரி நெல்லி செடிக்கும் சரி துளசி செடிக்கும் வஸ்திரம் சாத்தி வைக்கணும் அதே மாதிரி பிரசாதம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைசூர்பாக்கு லாடு அப்படிங்கிறதெல்லாம் முதல் நாள் ஏகாதசி அன்னைக்கு கூட நம்ம மடியாக செஞ்சு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அன்னிக்கு செய்கிறதா இருந்தால் சக்கரை பொங்கல் கூட நம்ம பண்ணி நைவேத்தியம் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம என்னென்ன ஸ்லோகங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் துளசி தேவிக்கு அஷ்டோத்திரம்னு இருக்குது அஷ்டோத்திர சதநாமாவலி நூற்றி எட்டு ஸ்லோகங்கள் இருக்குது அப்படி அதை சொல்ல முடியலன்னா இப்போ நான் அதை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன் அப்படி அதை சொல்ல முடியல அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ஸ்லோகங்களையும் சொல்லி கூட நம்ம பூஜை செய்யலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா துளசி ஸ்ரீ சகி ஷுபே பாபஹாரினி புண்ணியதே நமஸ்தே நாரதனு தே நமோ நாராயண பிரியே மறுபடியும் சொல்கிறேன் துளசி ஸ்ரீ சகி சுபே பாபஹாரிணி புண்ணியதே நமஸ்தே நாரதனுதே நமோ நாராயண பிரியே அதே மாதிரி இன்னொரு துளசி காயத்ரி மந்திரம்னு ஒன்று இருக்குது ஓம் துளசி ச வித்மஹே விஷ்ணு ச தீமஹி தன்னோ பிருந்த பிரஜோதயாத் மறுபடியும் சொல்கிறேன் ஓம் துளசி ச வித்மஹே விஷ்ணு ச தீமஹி தன்னோ பிருந்த பிரஜோதயாத் இந்த ஸ்லோகங்களை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணியும் நம்ம பூஜை செய்யலாம் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து நம்ம இந்த அலங்காரம்லாம் பூ அலங்காரம்லாம் செஞ்சு முடிச்சாவிட்டு விளக்குகள் அதாவது நெல்லிக்காய் விளக்கு அதே மாதிரி நெய் விளக்கு ரெண்டு சொன்னேன் இல்லையா அதெல்லாம் ஏற்றி நம்ம வந்து தூப தீபம் காமிச்சு நெய்வேத்தியம்லாம் நம்ம வந்து பண்ணி பிரசாதத்துக்கு நெய்வேத்தியம் பண்ணி அதே மாதிரி இந்த அஷ்டோத்திர சதநாமாவளி இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி ஆரத்தி எடுத்துகிட்டு தீபார்த்தனை காமிக்கணும் அது ரொம்ப விசேஷம் அதாவது பார்க்கடலை கடையரிச்சு பெருமாளுக்கு வந்து தன்வந்திரி ரூபத்தில் கையில் வந்து அமிர்த கலசத்தை எடுத்து தாங்கி ஏந்தி நிற்கறச்சு அவர் கண்ணிலிருந்து ஒரு சந்தோஷ துளிகள் அதாவது கண்ணீர் சந்தோஷ கண்ணீர் சொல்லுவோம் இல்லையா அந்த துளிகள் வந்து அந்த அமிர்த கலசத்தில் விழுந்துதான் அதிலிருந்து உதித்தவள் தான் துளசி தேவி அதாவது சந்தோஷத்திலிருந்து உதித்ததுனால யார் ஒருவர் அந்த துளசி தேவியை மனசார பிரார்த்திக்கிறாலோ அவளுக்கு எப்பொழுதுமே ஒரு துன்பம் இல்லாமல் சந்தோஷ நிலையை அடைவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய தாத்பரியம் இருக்குது அதனால்தான் லக்ஷ் லக்ஷ்மி தேவியாகவே நம்ம வந்து பாவிச்சுண்டு வரோம் அதனால் இந்த துளசி கல்யாணம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு வழிபாட்டு முறை இந்த துளசி விவாகம் பூஜை இன்னைக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா நவம்பர் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை வருது அன்றைக்கி சாயங்காலம் ஆறரை மணிக்கு இதை பண்ணுறது ரொம்ப விசேஷம் சில பேர் காலையில் கூட பண்ணுவாங்க ஆனால் சாயங்காலம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் காலையில் பண்ணுறதா இருந்தாலும் விடிகாலையில் அஞ்சுலேருந்து ஆறுக்குள்ளே பண்ணணும் யார் ஒருத்தர் துளசி தேவியை பூஜித்து வராங்களோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் துர்தேவதைகள் அனைத்தும் வந்து வீட்டை விட்டு வெளியேறி நல்ல சுப நிகழ்ச்சிகள் வந்து எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் நடைபெற்று செல்வ செழிப்போடு இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த பதிவை நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் இன்னொரு பதிவுலாம் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்